சினி அஸ்வநேரிலே நீங்களும் ஜோதிடம் கற்றுக்கலாம் தலைப்பில் இப்போ வந்து கேள்வி பதில் பார்த்துட்ருக்கோம். பார்த்தீங்கன்னா இதை பார்க்குறவங்கலாம் கேள்வி கேட்குறாங்க இல்லையா, டவுட்லாம் கேட்குறாங்க பாருங்கள். அந்த கேள்விகளை வந்து நம்ம வந்து இப்போ பார்த்துட்ருக்கோம். இப்போ இது ரெண்டாவது கேள்வியாக ஒரு கேள்வியை பார்க்குறோம். அதாவது என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா, அவங்க என்ன கேட்குறாங்கன்னா, உங்களோட பிறந்தவங்க எத்தனை பேர், அதாவது இந்த ஜாதகோட பிறந்தவங்க எத்தனை பேர், என்ன அவங்க அப்பாவோட பிறந்தவங்க எத்தனை பேர், அவங்க அம்மாவோட பிறந்தவங்க எத்தனை பேர், இதெல்லாம் கேட்குறாங்க சரிங்களா. இப்போ நம்ம அதை எப்படி பார்க்குறது, மொதல் இவங்க எத்தனாவது பிள்ளை அப்படின்னு நம்ம பார்க்கணுமா இல்லையா, அதை பார்க்கணும். சரி, இதுதான் லக்கணமாக வந்திருக்கு. அதாவது இப்போ நம்ம ஒரு இது போட்டிருக்கோம், நம்ம அதாவது ராசி கட்டை ஒன்று போட்டிருக்கோம், நவாம்ச கட்டை ஒன்று போட்டிருக்கோம், அதில் அந்த குழந்தை பிறந்த நேரத்தை போட்டாச்சு உள்ள சரிங்களா, பிறந்த நேரத்தில் உள்ள கிரகங்களை உள்ளே போட்டோம் நம்ம சரிங்களா. இப்போ லக்கணம் வந்து பார்த்திங்கன்னா விருச்ச லக்கணம். இந்த லக்கணத்துக்கு அதிபதி யார், செவ்வா. அங்கே போய் பாட்டார். அப்போ என்ன ஆச்சு, செவ்வா ஆட்சியாக இருக்கு, சாரி இங்கே வந்து நட்பாக இருக்கு. இன்றைக்கி நம்ம என்ன இப்போ சொல்லியிருக்கோம், ஒரு நாளைக்கு நம்ம ஜாதகம் பார்க்க எடுத்துக்கிட்டோம்னா அன்றைக்கி பிரசன்னத்தில் அதாவது கோச்சார ரீதியில் கிரகங்கள்லாம் எங்கே இருக்குன்னு பார்க்கணும். இப்போ இன்றைக்கி எங்கே இருக்கிறாங்க, இதில் பார்த்தீங்கன்னா செவ்வா இங்கே தான் இருக்கு சரிங்களா, செவ்வா இங்கே இருக்கு. அப்போ அவர் ஆட்சியாக இருக்கு. அப்போ அந்த ஜாதகம் நம்ம பார்க்க ஆரம்பிக்கலாம், அவங்க ஆட்சியாக தான் இருக்கிறாங்க. அப்போ அவங்க வந்து கேப்பபிலிட்டியாக இருக்காங்க, இப்போ நல்லா சர்வே பண்ணிக்கிட்டு இருக்கிறாங்க அர்த்தம் ஓகேங்களா. இப்போ நம்மளுக்கு வந்து ஒரு கிளியர் கட் அடிச்சு. சரி, இவங்களுக்கு சகோதரன் எத்தனை பேர்னு பார்க்கணும், 1, 2, 3 இந்த டைப்பில். அதாவது இப்போ ஒரு மேதர் சொல்லித்தரேன். இந்த டைப்பில் பார்க்கும்போது இங்கே யார் இருக்கா, மூணாம் வீடு தானே சகோதரஸ்தானா, அங்கே யார் இருக்கா, குரு இருக்கார், அங்கே நீசம் பெற்று போயிருக்கார். ஸோ அப்போ அந்த இடம் இல்லை. அடுத்து இந்த வீட்டிலேருந்து மூணாம் வீடு அடுத்த சகோதரன் இல்லையா, அந்த வீட்டில் கேது சனியும் சேர்ந்துருக்கிறாங்க. ஸோ அதுவும் அந்த பாக்கியம் இல்லை. சரி, அதுக்கு அடுத்து மூணாம் வீடு வந்து எங்கே வந்துடுது, ரிஷபத்தில் வந்துடுது. அங்கே சூரியன் பகையாக, ஒரு இடத்து வீட்டு ஒரு கிரகம் இருக்குது அங்கே பகையாக இருக்குது. அப்போ என்ன பண்ணணும், நான் நேராக இங்கே குருப்பாக இருக்கா, குருப்பாக வந்துருச்சா, 1, 2, 3, 4, 5 குருப்பாறு கடை. ரெண்டாவது விஷயம் உண்டு, அதாவது பார்த்திங்கன்னா இது உங்களுக்கு அடுத்த மாதிரி ரெண்டு இல்லாவுக்கு இருக்குது, மூணாவதாக ஒரு குழந்தை இருக்குது. அதாவது இவங்க ஒன்று இவங்க ஒன்று இருக்காங்க. இது எப்படி ரெண்டு பேர் அப்படின்னு கணக்கு எடுத்துகிட்டே இருக்குது பார்த்தீங்கன்னா, அஷ்டவர்க்கம் பார்த்தீங்கன்னு வச்சுக்கலாம், ரொம்ப கிளியராக பார்த்துடலாம். அதுக்காக நார்மலாக செவ்வாய் தானே பார்க்கணும் நம்ம சகோதரஸ்தானம்னா, அஷ்டவர்க்கத்தில் பாருங்கள் இந்த இடத்துல என்ன போட்டிருக்கு. அதாவது அஷ்டவர்க்கத்தில் நீங்கள் ஜாதகம் ஸ்புடமொழி பார்த்தீங்கன்னா கரெக்டாக சிம்மத்தில் எத்தனை 2, 3 லக்னம் இருக்குது, செவ்வாய் இருக்குது, புதன் இருக்குது. அப்போ அங்கே மூணு அதாவது பிந்து அதாவது பின்ன அஷ்டவர்க்கம்பாங்க. அஷ்டவர்க்கத்தில் சகோதர பாவம் பார்க்குறதுக்கு என்ன செவ்வாயோட சேர்ந்து பின்ன அஷ்டவர்க்கம் பார்க்கணும். அதில் செவ்வாய் இருக்கிற வீடு இருக்குல்ல சிம்மம், இந்த சிம்மத்தில் இந்த இருக்கிற சிம்மம், இந்த சிம்மத்தில் எத்தனை பிளானட் இருக்குதுன்னு பார்க்கணும். என்னென்ன பிளானட்டு வந்து அதனுடைய பரலை கொடுத்துருக்குன்னு பார்க்கணும். அந்த வரம் பார்த்தீங்கன்னா செவ்வாய் ஒரு பரல் கொடுத்துருக்கு, புதர் ஒரு பரல் கொடுத்துருக்கு, லக்னம் ஒரு பரல் கொடுத்துருக்கு. அப்போ மூணு பேர் இருக்கணுமா இல்லையா, ஓகே அப்போ மூணு பேர் இருக்கணும். ஆனால் லக்கணத்தை விட்டுடலாம், என்ன எப்பவுமே லக்கணத்தை விட்டுலாம், என்ன செவ்வாயும் புதனையும் எடுக்கலாம். அப்போ என்ன ஆயிடுச்சு நம்மளுக்கு, ஏற்கனவே ரெண்டோட ஸ்டாப் பண்ணிக்கலாம். ஏன்னு கேட்டிங்கன்னா ரெண்டு வந்துருச்சு, அப்போ ரெண்டு குழந்தை தான். தற்கால ரீதியாக பார்த்திங்கன்னா நார்மலாக ரெண்டு குழந்தை இல்லைனா மூணு குழந்தை இருக்குது, மேக்ஸிமம் போனோம் என்ன ரெண்டோட ஸ்டாப் பண்ணிட்டோம். அங்கேயும் ரெண்டு தான் மூணு தான் காமிக்குது, அதை லக்கணத்தை எடுத்துக்கிட்டோம் விட்டுடலாம். சரி, இந்த குழந்தை தான் மூத்த குழந்தையா அப்படின்னு பார்க்கணுமா இல்லையா, எங்கேயிருந்து பார்த்தோம் இந்த சிம்மம் பார்த்தீங்கன்னா ராகு, என்ன இதற்கு பின்னாடி மூணாம் வீடு பார்த்தீங்கன்னா அங்கே ராகு இருக்காப்புல. அப்போ இந்த குழந்தையே மூத்த குழந்தை சரிங்களா. ரைட்டு, இது ஒரு டெக்னிக். இன்னொரு டெக்னிக் சொல்கிறேன், இன்றைக்கி லக்கணம் இப்போ எங்கே இருக்கும், இங்கே இருக்கும், கடகத்தில் இருக்கும் இல்லையா, மகரத்துக்கு 7வது வீடு. இப்போ 6 மணின்னா என்ன இங்கே இருப்பார் லக்கணம். சரி, இப்போ இந்த குழந்தை நம்ம ஏற்கனவே மூத்த குழந்தைய சொல்லிட்டோம், ராகு இங்கே இருக்கிறத வச்சுட்டு என்ன சொல்லிட்டோம், மூத்த குழந்தைய சொல்லிட்டோம் சரிங்களா. அப்போ மூத்த குழந்தைனா இது 4வது வீடு காமிக்குது. அதாவது நாடு டெக்னிக் படி இது இந்த அதாவது பிரசன்ன லக்னம் வந்து இங்கே இருந்தால் இங்கே இருந்தால் இங்கே இருந்தால் ஒரு கணக்கு இருக்கு. இங்கே இருந்தால் முதல் குழந்தை, இங்கே இருந்தால் 2வது குழந்தை, இங்கே இருந்தால் 3வது குழந்தை, இங்கே இருந்தால் 4வது குழந்தை சரிங்களா. அது நேரம் இங்கே இருந்தால் 1வது குழந்தை, இங்கே இருந்தால் 2வது குழந்தை, இங்கே இருந்தால் 3வது குழந்தை, இங்கே இருந்தால் 4வது குழந்தை சரிங்களா. இங்கே இருந்தால் 1வது குழந்தை, இங்கே இருந்தால் 2வது குழந்தை, இங்கே இருந்தால் 3வது குழந்தை, இங்கே இருந்தால் 4வது குழந்தை சரிங்களா. இப்போ இந்த மாதிரி தான் பார்க்கணும். ஆனால் நம்மளுக்கு வந்த லக்கணம் பார்த்திங்கன்னா என்ன கடை வந்திருக்கு, இந்த குழந்தை ஏற்கனவே முதல் குழந்தைன்னு சொல்லிட்டோம்,
ஏன்னா பதினொன்றாம் வீட்டில் ராகு இருக்கிறாங்க. அப்போ இது எப்படி அப்படின்னு பார்க்கும்போது நம்ம இந்த இதை ஒரு கிளாரிஃபிகேஷன் வந்தோடனே இந்த வீட்டுக்கு அதிபதி யார்? சந்திரன். சரிங்களா? இந்த ஜாதகத்தில் எங்கே உட்காந்துருக்குது? மேசத்தில் உட்காந்துருக்கு. மேசங்கிறது என்னது? நம்ம என்ன சொன்னோம்? ஒன்றாம் வீடு சொன்னோம். அப்போ இது முதல் குழந்தைதா அப்படிங்கிறத நம்ம கன்ஃபார்ம் பண்ணியாச்சு. ஓகேங்களா? அதாவது பிரசன்னத்தில் என்ன லக்னம், அந்த லக்னாதிபதி இன்றைக்கி எங்கே இருக்கிறார்? சரிங்களா? அதை பார்த்துக்கணும். இன்றைக்கி எங்கே இருக்கிறாரு? இங்கே வந்துடுறாரு. அப்போ என்னாச்சு? ஆட்டோமேட்டிக்காக சந்திரங்கனால அந்த குழந்தை வந்து முதல் குழந்தை. இப்போ அவங்களோட பிறந்தது எத்தனை குழந்தை பார்த்தோம்? ரெண்டு குழந்தை. அதாவது ஒன்று செவ்வாயோட நட்சத்திரத்தில் இருக்கலாம், இல்லை செவ்வாயோட லக்னத்தில் இருக்கலாம், இன்னொன்று புதனுடைய லக்னத்தில் இருக்கலாம், இல்லை புதனுடைய நட்சத்திரம் இருக்கலாம். இது மாதிரி தான் அந்த குழந்தை பிறந்திருக்கும். அதாவது இவங்களோட சேர்ந்தவங்க. இப்போ செவ்வாய்ங்கிறது யார்? இங்கே ஏற்கனவே வந்தாச்சு. ஜாதகர் வந்து செவ்வாய் வந்தாச்சு. அப்போ உங்களுக்கு அடுத்தால் யார்? புதன். இந்த புதன் தான் வந்து அடுத்த குழந்தை. அப்போ இந்த ஜாதகரோட ரெண்டு பேர், ஜாதகர் ப்ளஸ் நான் அவங்க கூட பிறந்தவங்க உண்டு, அது டோட்டலாக ரெண்டே ரெண்டு பேர். சரிங்களா? இப்போ நம்ம வந்து இதாகிடுச்சா? கன்ஃபார்ம் ஆகிடுச்சா? அடுத்து அவங்க இன்னொரு கேள்வி கேட்குறாங்க. அதில் கேள்வியில் தந்தையோட பிறந்தவங்க எத்தனை பேர், சகோதரன் எத்தனை பேர் கேட்குறாங்க. இப்போ என்ன பண்ணுறோம்? செவ்வாய்க்கு அந்த வீட்டை எடுத்துட்டோம். தந்தையோட பிறக்கும்போது என்ன பண்ணணும்? சூரியன். சூரியன் எந்த வீட்டில் இருக்காருன்னு பார்த்துட்டோம். சூரியன் என்ற வீட்டிலேருந்து நம்ம என்ன பண்ணுறோம்? மூணாவது எடுத்துக்கிறோம். இந்த வீட்டுக்கு அதிபதி யார்? சந்திரன். இதில் என்ன பண்ணோம்? சூரியனுடைய பின்னாசி சர்க்கத்தில் அதை இங்கே போட்டிருக்கேன் பாருங்கள். போட்டு அவங்க போய் பார்த்தீங்கன்னா அங்கே எத்தனை பேர் இருக்குது பாருங்கள். இங்கே சூரியனுடைய பின்னாசி சர்க்கத்தில் சந்திரன் எங்கே இருக்காரு? மேசத்தில் இருக்காரு. மேசத்தில் உள்ள மேசத்தில் யாராரு அந்த சூரியனை பின்னாசி இருக்குதா? அஷ்ட வர்க்கத்தில் மேசத்தில் யாராருக்கு யாராருக்கு செவ்வாய் ஒரு பரல் கொடுத்துருக்காரு, சனி ஒரு பரல் கொடுத்துருக்காரு, லக்னம் ஒரு பரல் கொடுத்துருக்காரு. அங்கே மூணு காமிக்குது. சரிங்களா? அப்போ லக்னத்தை விட்டலாம். செவ்வாய் சனி. அப்போ அப்பாவோட பிறந்தவங்க ரெண்டு பேர். சரிங்களா? அடுத்து அம்மாவோட பிறந்தவங்க எத்தனை பேர் கேட்பாங்களா இல்லையா? ரைட். இப்போ அம்மாவோட பிறந்தவங்களுக்கு சந்திர பின்னாசத்துக்கு எடுத்துக்கணும். பின்னாசத்துக்கு எடுத்துகிட்டு சந்திரன் எங்கே இருக்காரு பார்க்கணும். இங்கே இருக்கார். சரிங்களா? இந்த வீட்டிலேருந்து ஒன்று ரெண்டு மூணு மூணாம் வீடை பாருங்கள். மூணாம் வீடு யாருடைய இடம்? புதனுடைய வீடு. புதன் எங்கே இருக்கிறான்னு பாருங்கள். மேசத்தில் இருக்கார் இல்லையா? அப்போ சந்திர பின்னாசி சர்க்கத்தில் மேச கட்டத்தில் எத்தனை கிரகங்கள்னு பாருங்கள். ஒன்று ரெண்டு மூணு நாலு, நாலு பேர் இருக்கிறாங்க. அப்போ அவங்க கூட பிறந்தவங்க நாலு பேர் அப்படின்னு சொல்லிடலாம். இப்போ என்ன ஆயிடுச்சு? அவங்களோட பிறந்தவங்க எத்தனை பேர், அப்புறம் அதாவது ஜாதகரோட பிறந்தவங்க எத்தனை பேர், அப்புறம் அம்மா அப்பாவோட பிறந்தவங்க எத்தனை பேர், அம்மாவோட பிறந்தவங்க எத்தனை பேர், இத்தனையும் பார்த்தாச்சு. இந்த குழந்தை முதல் குழந்தையாங்கிறதுக்கு கன்ஃபார்ம் பண்ணுறதுக்கு எத்தனை விஷயம் பார்த்தோமே? இந்த வீட்டுக்கு பதினொன்றாம் வீட்டில் பாவகர்கள் இருந்துட்டாவே என்ன இவங்க தான் மூத்தவங்க அப்படின்னு கன்ஃபார்ம் பண்ணி சொல்லிடலாம். சரிங்களா? அடுத்து இவங்களோட பிறந்தவங்க எத்தனை பேர் பார்க்கணும்னா செவ்வாய் பார்க்கணும். செவ்வாயோட பின் அஷ்டவர்க்கத்தில் அஷ்டவர்க்கம் கட்டாயம் போட்டுக்குவேன். அது ரொம்ப ஈஸி தான். இப்போ வந்து நிறைய சாஃப்ட்வேர்லாம் வந்துருச்சுங்க. என்ன ஜெயஹோராங்கிற இதில் உள்ளே போனீங்கன்னா வச்சுக்கல ஒரு 106 MB தான். அதை டவுன்லோட் பண்ணிக்கிட்டான் கீழே வந்து வெறும் அஷ்டவர்க்கம் போட்டு காமிச்சிருப்பாங்க. அங்கே போயிட்டு ரைட் கிளிக் பண்ணிங்கன்னு வச்சுக்கலேன் அதில் இப்போ சந்திரன்னா சந்திர பின்ன வஸ்தர்க்கம் அப்படின்னா சந்திர பின்ன வஸ்தர்க்கம் போட்டுரும். அதில் கிரகம் வாரியாக போட்டுருவாங்க. இந்த மாதிரி செவ்வாய் சனி அதெல்லாம் போட்டுருவாங்க. இந்த 1, 2, 3, 6 அப்படிலாம் நம்பர் மட்டும் போட மாட்டாங்க. செவ்வாய் எத்தனை செவ்வாய் பரல் கொடுத்துருக்காங்களா, சந்திர பரல் கொடுத்துருப்பாங்களா அப்படிலாம் பார்ப்பாங்க. இது இன்னொன்றும் பார்ப்பாங்க. என்ன பார்ப்பாங்கன்னா இந்த லக்னத்துக்கு ஏழாம் வீட்டுக்குரிய யார்? சரிங்களா? ஏழாம் வீட்டுக்குரியவன் வேற சுக்கரன். சுக்கரன்னா இந்த சுக்கரன் இருக்கிற வீட்டிலிருந்து ஏழாம் வீட்டுக்குரியவன் யாரும் பார்ப்பாங்க. ஏழாம் வீட்டில் எத்தனை பரல் வாங்கிக்கு பார்ப்போம் என்ன? அப்போ பார்த்துட்டு இந்த ஏழாம் வீட்டில் எத்தனை பரல் வாங்கிக்கு பார்த்துட்டு அத்தனை களத்திரன் சொல்லுவாங்க. அதே நேரத்தில் களத்திரன் எந்த வழியில் வரும் பார்த்து சொல்லுவாங்க. அதாவது சூரியன் பரல் கொடுத்துருந்தால் இப்போ இங்கே தான் இருந்துச்சுங்களேன். சூரியன் பரல் கொடுத்துருக்காரு அப்படின்னா தந்தை வழியில் வருது அர்த்தம். சரிங்களா? சந்திரன் பரல் கொடுத்துருந்தா தாய் வழியில் வருதுன்னு அர்த்தம் என்ன? அதே போல் செவ்வாய் சனி அது மாதிரிலாம் கொடுத்துருந்துச்சுன்னா அது வந்து அந்நியம் அப்படின்னு அர்த்தம். இதையும் பார்க்கலாம். அதாவது எப்படி பார்க்கணும்?
லக்னத்துக்கு ஏழாம் வீட்டுக்குரியவன், ஏழாம் வீட்டு நின்ற வீட்டிலேருந்து ஏழாம் வீடு, ஏழாம் வீட்டுக்குரியவன் நின்ற வீட்டிலேருந்து ஏழாம் வீடு பார்க்கணும். ஏழாம் வீட்டில் என்ன பார்த்துட்டு சுக்கரனுடைய பின்னாசத்தில் இருக்கிறத பார்க்கணும். முக்கியமாக பின்னாசத்தில் பார்த்து அது எங்கே இருக்குன்னு பார்க்கணும். பார்த்தீங்கன்னா அங்கே எத்தனை பலன் கொடுத்துருக்கான்னு பார்க்கணும். அதுதான் கணக்கு. அதில் வந்து நம்ம என்ன எப்படி பார்த்திங்கன்னா, ஒரு வேளை வந்து ஆறு இருக்குன்னு வச்சுக்கலாம், ஆறு கல்யாணம் அர்த்தமா? அப்படிலாம் இல்லை. அதில் வந்து நீசம், அது எது பலம் புரிஞ்சிருக்குன்னு பார்த்துட்டு எது பலம் புரிஞ்சிருக்கோ அதுதான் கல்யாணம். சரிங்களா? ஒரு ரெண்டு கிராம் வந்து நல்லா பலம் புரிஞ்சிருக்குன்னு வச்சுங்களேன், அப்போ ரெண்டு கல்யாணம். ஒரு கலந்து தான் பலம் புரிஞ்சுட்டா ஒரு கல்யாணம் தான் அர்த்தம். அது எந்த வேலை, சூரியன் அல்லது செவ்வாய் அப்படின்னா, சூரியன் நட்சத்திரம் வாங்கியிருந்தால் தந்தை வெளி, சந்திர நட்சத்திரம் வாங்கியிருந்தால் தாய் வெளி, செவ்வாய் சனி நட்சத்திரங்கள், அதாவது அதாவது அவங்க செவ்வாய் சனி கொடுத்தாங்கன்னு வச்சுங்களேன், அதாவது பரல் கொடுத்துருந்தாங்கன்னா அது வந்து அந்நியம் அப்படின்னு நம்ம தாராளமாக தெரிஞ்சுக்கலாம். அப்படி தெரிஞ்சுக்கிட்டு பலன் சொல்லிடலாம். என்ன இந்த வீட்டில் பார்த்திங்கன்னா அதில் ரொம்ப சூப்பராக கொடுத்துருப்பாங்க. எப்படின்னா என்ன, ஒரு வீட்டில் வந்து இப்போ ஆறு ஆறு பிளானெட் வந்து இது கொடுத்துருக்குன்னு வச்சுங்களேன், பரல் கொடுத்துருன்னா ஒன்று ரெண்டு மூணுலாம் போட மாட்டாங்க, ஒன்று ரெண்டு மூணு நாலு போட மாட்டாங்க. இன்னும் ரிஸ்கில் நம்ம வேணால் போடுவோம். ஆனால் அவங்க எப்படி போடுவாங்கன்னா, சூரியன் பரல் கொடுத்தா சூரியன், சந்திரன் பரல் கொடுத்தா சந்திரன், அப்புறம் செவ்வாய் பரல் கொடுத்தா செவ்வாய், சனி பரல் கொடுத்தா சனி, அப்படி போட்டுருப்பாங்க. நம்ம அது தெளிவாக பார்த்துக்கணும். அதை பார்த்துக்கிட்டு நம்ம அதுக்கு வந்து பலன் சொல்லலாம். இது மாதிரி வர்ற கணவன் எங்கே இருக்கிறாரு, அந்த கணவன் வீட்டில் எத்தனை பரல், அதாவது கணவன் வீட்டுக்காரனுடைய ஏழாம் வீட்டில் எத்தனை பரல் இருக்குது, அந்த பரலில் என்ன சூரியன் பரல் எது, சந்திரன் பரல், அது தெளிவாக போட்டிருப்பாங்க. சூரியன் பரலாக இருந்துச்சுன்னா சூரியன் தான் வந்து வெயிட்டு, அவர் நட்பாக இருக்கார் வச்சுக்காங்க வீட்டில், அப்போ அது கல்யாணம் உண்டு. சந்திரன் வந்து அங்கே நீசமாகவோ பகையாக போயிட்டோன்னா அதை நம்ம வந்து அப்படியே அடிச்சிடலாம். இந்த வீட்டில் சந்திரன் ஆச்சு, அப்போ ஓகே, சூரியன் ஆச்சு, சனி பகை, இப்படி மாதிரி நம்ம பார்த்துக்கணும். பார்த்துக்கிட்டு அதில் எது வெயிட்டுன்னு பார்த்து நம்ம ஃபிக்ஸ் பண்ணிக்கணும். இப்போ நான் வந்து உதாரணத்துக்கு தான் போட்டிருக்கேன். சரிங்களா? அதாவது ஒரு கல்யாணம், மாப்பிள்ளை வீடு எங்கே, அதாவது எந்த எத்தனை பேர் இருப்பாங்க அப்படின்னு பார்க்குறதுக்கும், அதே நேரத்தில் மாப்பிள்ளை எந்த வழியில் வரும் பார்க்குறதுக்கும் பார்த்துக்கலாம். இதெல்லாம் கூட இதில் பார்த்துக்கலாம். சரிங்களா? இப்போ நம்ம என்ன பார்த்தோம், ரொம்ப சிம்பிளாக அவங்க கேட்ட கேள்வி ரெண்டே கேள்வி தான். ஒன்று, அவங்களோட பிறந்தவங்க எத்தனை பேர், என்ன அவங்க அப்பாவோட பிறந்தவங்க எத்தனை பேர், அவங்க அம்மாவோட பிறந்தவங்க எத்தனை பேர், டோட்டலாக மூணு கொஸ்டின் தான் வச்சாங்க. எல்லாமே உடன் பிறந்தவங்க விஷயங்களால் இந்த சப்ஜெக்டில் வந்து நம்ம என்ன பண்ணுறோம், உடன் பிறந்தவங்க எத்தனை பேர் அப்படிங்கிறத பார்த்துட்டோம். ஒன்று வந்து அவங்க கூட பிறந்தவங்க, அதாவது ஜாதகர், ஜாதகரோட பிறந்தவங்க. இன்னொரு தந்தை, இன்னொரு தாய். ஸோ மூணு விஷயத்தையும் நம்ம பார்த்தோம். சரிங்களா? ஓகேங்களா? இதே அதே மாதிரி நம்ம ஏற்கனவே பார்த்தோன்னா பார்த்தோம், இந்த வீட்டில் மார்ஸ் அண்ட் மெர்குரியோட அந்த சம்பந்தமான இலக்கணங்கள் தான் அந்த கூட பிறந்தவங்களுக்கு வந்திருக்கும். அதான் அதையும் முக்கியமாக பார்த்துக்கலாம், வெரிஃபை பண்ணிக்கலாம். வெரிஃபை பண்ணுறா கரெக்டாக இருக்கும், ஜாதகத்தை வெரிஃபிகேஷன் பண்ணுறதுக்கும் இது யூஸ் ஆகும். சரிங்களா நண்பர்களே? இப்போ இந்த கேள்விக்கு பதில் சொல்லிட்டோம். அடுத்த கேள்வி மருத்துவ சம்மந்தமான கேள்வி கேட்டிருந்தாங்க. அதில் வந்து பார்த்திங்கன்னா எப்படி மருந்து சாப்பிடலாம், ஆனால் எந்த மாதிரி மருந்து சாப்பிட்டா எந்த மாதிரி குணம் குணமாகும், ஆனால் அதாவது மூலம் தாது, தாது மூலம் ஜீவன் அப்படின்ட்டு இருக்குது. அதை பற்றி நம்ம அடுத்த கிளாஸில் பார்ப்போம். அந்த கேள்வி கேட்டிருக்கிறாங்க, அடுத்த செஷனில் நம்ம அதை பார்ப்போம். சரிங்களா? இதில் டவுட் இருக்காதுன்னு நினைக்கிறேன். நீங்கள் முக்கியமாக என்ன பண்ணணும், அதாவது தேகோரா அப்படிங்கிற சைட்டுக்கு போயிட்டு பாருங்கள், உங்களுக்கு ஆட்டோமேட்டிக்காக இந்த மாதிரி ரொம்ப விலாவாரியான ஒரு சாஃப்ட்வேர் கிடைக்கும், ஃப்ரீ சாஃப்ட்வேர் தான். அதை பார்த்தீங்கன்னா இதெல்லாம் வந்து ஈஸியாக இருக்கும். இல்லை இல்லைன்னா நீங்களே அஸ்தம் இருக்கும் போகிறாங்க, போகலாம், ரொம்ப சிம்பிள் தான். சரிங்களா? அப்போ நம்ம ஜேஓரா லிங்க் தரேன்னு சொல்லிடுவோம் இல்லையா. இந்த லிங்க்கை வந்து எங்கே தர போகிறோம்னா, நீங்கள் கீழே வந்து அபவுட்டில் போய் பார்த்தீங்கன்னா அந்த லிங்க் இருக்கும். அந்த லிங்கை கிளிக் பண்ணி உள்ளே போங்க, உங்களுக்கு ஆட்டோமேட்டிக்காக அந்த சாஃப்ட்வேர் டவுன்லோட் ஆகிடும். சாஃப்ட்வேர் வந்து ஃப்ரீ தான், ஃப்ரீயாக கொடுத்துருக்காங்க, நல்லா தாராளமாக பார்த்துக்கலாம். அதில் ஏதாவது டவுட் இருந்தால் கூட கேளுங்க, நான் வந்து விளாவரியை சொல்கிறேன். சரிங்களா? நன்றி, வணக்கம்.